மாணவ மக்களை எல்லாரும் கொஞ்சம் பேர் நம்ம பேருந்து வந்திருக்கோம். மணப்பாட்டில் மீனவர்களுக்காக அமைக்கப்பட்ட தூண்டி வலையை பற்றி பார்க்க வந்திருக்கோம். தூண்டி வலையை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்த்துருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அலையும் உயரமும் காற்றும் வேகமும் அதிகமா இருக்கும். அந்த நேரம் அலை வந்து ஒரு பரம்பரை வசனத்துக்கு வரும் சொல்லுவாங்க. அதனால மீனவர்களுக்கு தொழிலுக்கு செல்றதுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கும். அதை தடுக்கிறதுக்காக இந்த தூண்டி வளைவு அமைக்கப்பட்டுச்சு. இங்க மணப்பாட்டுல மொத்தம் ரெண்டு கடலும் சொல்லுவாங்க. ஒரு கடல் ஆண் கடலும் ஒரு கடல் பெண் கடலும் சொல்லுவாங்க. வாங்க அந்த ரெண்டு கடலையும் நீங்களே பாருங்க. ஒரு கடல் ஆக்ரோஷமாகவும் ஒரு கடல் சாந்தமாகவும் இருக்கு. இதனாலதான் இங்க ஆக்ரோஷமா இருக்கிறது ஆண் கடலும் சாந்தமா இருக்கிறது பெண் கடலும் சொல்லு. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறதான் தூண்டி வளைவு. இந்த தூண்டி வளைவு தரமச்ச முறையில அமைக்கப்பட்டிருக்கு. அதை நீங்களே பாருங்க. ஏன்னா சின்ன சின்ன சரவுகளாலதான் அமைச்சிருக்காங்க. அதனால இந்த தூண்டில் வளைவு ஓரிரு மாதங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட காற்றின் வேகத்தாலையும் கடலையின் சீற்றத்தாலையும் மிகவும் பாதிப்படைஞ்சிருக்கு. இதனால மீனவ மக்கள் கடலுக்கு போறதுக்கு ரொம்ப அவதிப்படுறாங்க. நீங்களே பாருங்க எவ்வளவு சேதம் அடைஞ்சிருக்கணும். நான் முதல்ல சொல்லியிருப்பேன் ஆளினும் ஆளினா அதுதான். அந்த பாதையில தான் மீனவர்கள் தொழிலுக்கு செஞ்சு வருவாங்க. அது பக்கத்துல போட்ட கல் எல்லாத்தையும் ஏற்பட்ட கடலையின் சீற்றத்தால கடல்ல ஃபுல்லா அடிச்சு செல்லப்பட்டுட்டு இப்போ இதுதான் தூண்டில் பார்த்து நல்லா பார்த்ததான் இங்க அமைக்கப்பட்ட தூண்டில் வளைவு. இந்த தூண்டில் வளைவு ஓரிரு மாதங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட காற்றின் வேகத்தாலையும் அலையின் சீற்றத்தாலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. ஏன் தூண்டில் வளைவு என்ன அலை வந்தாலும் எவ்வளவு காற்று வந்தாலும் பாதிக்கப்படாது. ஏன்னா அவ்வளவு தரமான கல்லால வந்து அமைப்பாங்க. இங்க வந்து தரமான கல்லறை அமைக்கப்படல, தரமாகவும் அமைக்கல, சரளாலதான் அமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா மீனவ மக்களை பத்தி யாருக்குமே கவலை கிடையாது. அவங்களோட வாழ்வாரம் பாதிச்சாலும் சரி, அவங்களோட தொழில் பாதிச்சாலும் சரி, அவங்க குடும்பம் பாதிச்சாலும் சரி, யாருக்குமே கவலை இல்லை. அதனால இவ்வளவு தரமற்ற தூண்டி வளைவு இங்க அமைக்கப்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த தூண்டி வளைவு சீரமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் தூண்டி வளைவு சீரமைச்சு தாராங்களா, மீனவர்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறாங்களான்னு பார்ப்போம். தூண்டி வளைவின் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கும் வரை உங்களிடம் முடிவுகிறது உங்கள் ஜெனிஃபர். நன்றி, வணக்கம்.